நம்மள பல பேரோட வீட்டுல இப்ப எல்லாருக்குமே வந்திருக்க ஒரு ஹேபிட் அப்படின்னா, குழந்தைங்க கொஞ்சம் பெருசாவறதுக்குள்ள செப்பரேட்டா ஒரு ரூம் அவங்களுக்காக பில்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் பர்னிச்சர் எல்லாமே போட்டு இது கிட்ஸ் ரூம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சிடணும். பட் அது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம கிட்ட ஆன்சர் கிடையாது. ஆக்சுவலி பெற்றோர் கூட தூங்குற குழந்தைங்க ஆரோக்கியமாவும் இருக்கிறதாவும் குண்டாகிறது இல்ல அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பெற்றோர் இல்லாம தனியா தூங்குற குழந்தைகள் குண்டாகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் பெற்றோர்கள் கூட தூங்குற குழந்தைங்க அவங்க ரொம்ப சேஃபா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்களா, இதனால தொந்தரவு இல்லாம அமைதியான தூக்கம் கிடைக்குது. ஆனா தொந்தரவான உறக்கம் உடல் பெருக்கத்தோட தொடர்பு இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது தூக்கத்துல தொந்தரவு ஏற்பட்டது அப்படின்னா அது ஹார்மோன்களை பாதிச்சு உடல் பெருக்கத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி டென்மார்க்ல 2-6 வயசு வரைக்குமான 500 குழந்தைகளை வச்சு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அவங்கள பெற்றோர்கள் கூட படுத்து தூங்குற குழந்தைகளை விட தனியா படுத்து தூங்குற குழந்தைகளோட உடல் எடை 3 மடங்கு கூடுதலா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் தர முடிவுகள் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் அரவணைப்போட நைட்ல தூங்கும் போது தங்களோட குழந்தைகளை உறங்க வச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். அது மட்டும் கிடையாது, உடல் பெருக்கத்தையும் தடுக்க முடியும் அப்படின்னு ஆய்வாளர்கள்ல ஒருத்தரான மருத்துவர் நன்னா ஆல்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை தங்களோட படுத்துக்க அனுமதிக்காத பேரண்ட்ஸ்னால குழந்தைகள் புறக்கணிக்க ஒரு ஃபீலுக்கு ஆட்படுறாங்களாம். அது மட்டும் இல்லாம ஓவர் வெயிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பெற்றோர்கள் இனியாவது குழந்தைகளை உங்களோட அரவணைப்புல உறங்க வைக்க ட்ரை பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி உடனுக்குடன் எல்லா நோட்டிபிகேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க.